ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, அன்றாடம் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பூஜை நியதிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியதிகளை அன்றைய விசேஷ தினத்தில் நாம் கடைபிடிப்போம். ஆனால் அன்றாடம் பூஜை செய்கிறது எப்படிங்கிறதுலையே நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு தானங்க நாங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக தினம் வாழைப்பழம் வைக்கணும், தினம் வெத்தலை பார்க்க வைக்கணும், தினம் பூ போடணும் அப்படின்னா இப்போது நம்ம மாதிரி நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு சரி, ஆனால் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக விஷயமாச்சே அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் வாழ்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தானே போச்சு. ஏன்னா இப்போ லாக்டவுனில் நினச்ச நேரத்தில் நினச்ச பொருளை நம்மளால் வாங்க முடிகிறது இல்லை. அப்போது அன்றாட பூஜைங்கிறதுல பிரச்சனை வருதே, அதை எப்படி செய்யணும், எளிமையாக இப்படி செஞ்சால் போதுமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குது. அதனால் இந்த பதிவு அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக இதை வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக கடைபிடிக்கிறதுனால நான் பெண்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். காலையில் எழுந்த உடனேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு நமக்கு ஒரு நியதி இருக்குது. அதனால் காலையில் எழுந்த உடனேயே நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல கொல்ல வாசல் தான் திறக்கணும், அதாவது வீட்டினுடைய பின்வாசல். அதுக்கப்புறமா தான் வந்து நாம் வெளிவாசல்னு சொல்லக்கூடிய முன்வாசலை திறக்கணும். இப்போல்லாம் நிறைய வீட்டில் பின்வாசல் கிடையாது. அப்படின்னா என்னங்க செய்கிறதுனா, காலையில் எழுந்ததும் முதல்ல பாத்ரூம் கதவை திறந்துட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெத்திக்கு பொட்டு வச்சுட்டு, இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு, நெத்திக்கு பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் நாம் வாசக்கதவை திறக்கணும். திறக்கும் போதே மகாலட்சுமி கடாட்சத்தோடு நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வாசல் கதவை திறந்து அதுக்கப்புறமா வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு, இது எல்லாத்துக்குமே நான் தனித்தனி பதிவுகளே கொடுத்துருக்குறேன். அதனால் அதுக்கெல்லாம் ஏன் பண்ணணுங்கிற விளக்கத்தை நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. கோலம் போட்டுட்டு வந்து கை கால் மட்டும் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் பூஜை அறைக்கு போகணும். இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, வாசல் தெளித்ததுக்கப்புறமா குளிக்கணுமா, குளித்ததுக்கப்புறமா வாசல் தெளிக்கணுமா அப்படின்னா, எப்பயுமே குளிச்சுட்டு வந்து தான் வாசல் தெளிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற நோயாளிகள் எல்லாம் இந்த விதிக்குள்ளே வர மாட்டார்கள். நோய் இருக்குதுன்னா அவங்க அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடலையும் வாழ்க்கை முறையும் அமைச்சிக்கணும், அது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்கிறது பொதுவாகவே காலையில் எழுந்த உடனே எல்லோரும் குளிச்சிடணும், அதுக்கப்புறமா வந்து தான் வாசலை தெளிக்கணும். அதுலேயும் வந்து சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, கோலம் வந்து வீட்டின் முதலாளியே தான் போடணுமா, இல்லைன்னா வேலையாட்களை விட்டு போட சொல்லலாமா அப்படின்னா, அதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, சின்ன கோலம் போட்டால் கூட வீட்டின் தலைவி தன்னுடைய கையால் கோலம் போட்டால் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உளவியல் காரணம் தான் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் என்பவள் எல்லா வேலைகளிலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டாலே ஆனால் கண்டிப்பாக அவளால் வெற்றி பெற்ற ஒரு குடும்ப தலைவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன கோலமாக போட்டாலும் நம்மளே அந்த கோலம்லாம் போட்டுட்டு வெளி வாசலில் விளக்கேற்றுகின்ற வழக்கம் இருந்தால், ஏன்னா முந்திலாம் வந்து பிள்ளையார் மாடம்னு ஒன்று இருக்கும், அங்கே விளக்கு வைப்போம். இப்போ நிறைய பேர் வாசலில் விளக்கு வைக்கிறோம், அதனால் வாசலில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் விளக்கேற்றின பிறகு வெளியில் போய் விளக்கேற்றக்கூடாது. காலையோ மாலையோ வெளியில் விளக்கை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையினுடைய கதவை திறந்துட்டு, இல்லை ஷெல்ஃபில் தாங்க வச்சுருக்குறோம், ஸ்க்ரீன் போட்டிருக்கிறோம்னா அதை திறந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், இருக்கிற பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துடணும். இந்த காஞ்ச பூக்களை நாம் சுவாமி படங்களில் வச்சுருக்கக்கூடாது, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பழைய ஊதுபத்தி துகள் எல்லாம் கொட்டி இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அந்த இடத்தையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நாம் விளக்கேற்றணும். விளக்கேற்றினதுக்கு அப்புறமா நாம் வந்து பூவெல்லாம், புது பூ இருந்ததுன்னா போடுங்க, இல்லைங்க புது பூ கிடைக்கலைங்க அன்றாடம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா அப்படி சுத்தம் பண்ணி விளக்கேற்றுறதோடு விட்டுடுங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் நாம் விளக்கேற்றணும். தினம் விளக்கு தேய்க்கணுமா,
தினம் புதிய என்ன தான் ஊற்றணுமா, தினம் புது திரி தான் போடணுமான்னு சில பேருக்கு கேள்வி இருக்குது. அப்படி செய்ய தேவையில்லை. வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் பூஜை சாமான்னு சொல்லக்கூடிய விளக்கு, மணி இந்த மாதிரி விஷயங்களை நாம் தேய்ச்சி வச்சுக்கலாம். வெள்ளி செவ்வாயில் மட்டும் தேய்க்கிறத தவிர்த்துக்கணும். முந்தின நாளே நல்லா தேய்ச்சி அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் வந்து நாம் புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிக்கலாம். இப்போ திரியும் இருக்குது எண்ணெயும் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே அந்த திரியை எடுத்து விட்டு நாம் விளக்கு ஏற்றிக்கலாம். இவ்வளவு தான் காலையில் நாம் செய்ய வேண்டிய வேலை. விளக்கு ஏற்றியாச்சா? விளக்கு ஏற்றியதற்கு பிறகு பூ போட்டு முடிச்சிட்டோம். பூ இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாமே நம்ம பூஜை அறையில் எப்போவுமே வச்சுருப்போம். இது அன்றாடம் இருக்கும். அதனால் சுவாமிக்கு ஒரு ஊதுபத்தியோ இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ அதை வந்து காலையில் சுவாமிக்கு காட்டிட்டு வீடு முழுக்க நாம் காட்டலாம். நிலவாசலுக்கு காட்டிட்டு நம்ம வீட்டில் எல்லா இடங்கள்லையும் நாம் காட்டலாம். எங்கள் வீடே ரொம்ப சின்னது தாங்க, அந்த இடத்துல எல்லோரும் படுத்துருப்பாங்க, ஹாலில் தான் படுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் சுவாமி ரூமுக்கு மட்டும் காட்டிட்டு அப்படியே வச்சிடலாம். இல்லை பெரிய ஹால் இருக்குது எங்களுக்கு, எல்லாரும் பெட்ரூமில் தான் தூங்குவாங்கன்னா ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த சாம்பிராணி புகையை காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரிகிறதோ அந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இது என்னன்னைக்கு என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நான் ஒரு தனி பதிவு இதை தொடர்ந்து கொடுக்குறேன். அந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னன்னைக்கு என்னென்ன பதிகங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறமா நெய்வேத்தியம். அன்றாடம் சுவாமிக்கு வந்து தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் வைக்கணுமா, வெத்தலைப்பாக்கு வைக்கணுமா, வாழைப்பழம் வைக்கணுமா, பழங்கள் வைக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ வைங்க. பால் இருக்கா, ஒரு டம்ளர் பால் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு சுவாமிக்கு வைக்கலாம். இல்லைங்க, நாங்கள் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி உலர்ந்த திராட்சை வகைகள், உலர்ந்த விஷயங்கள், பழங்கள்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எல்லாமே நாம் வச்சுக்கலாம். இல்லை எப்போவுமே எங்கள் வீட்டில் பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை என்ன பழம் இருக்கோ அதில் ஒன்று சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு வசதியெலாம் கிடையாதுங்க, நாங்களே என்றைக்கோ ஒரு நாள் தான் ஆப்பிள் எல்லாம் வாங்குவோம், பாதாம்லாம் பார்ப்போம், தினம் சுவாமிக்கு இதெல்லாம் வைக்க முடியுமானா, நீங்கள் ஒன்றும் சிரமமே பட வேணாம். டைமண்ட் கல்கண்டு ரொம்ப விலை குறைச்சல் தான். நீங்கள் ஒரு கிலோ டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு வரும். சுவாமிக்கு தினம் ஒரு 10 கல்கண்டு வச்சிங்கனாலே போதும், அது இனிப்புக்கு இனிப்பும் ஆச்சு, சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நெய்வேத்தியமும் ஆச்சு. ஒரு 10 கல்கண்டு நீங்கள் வச்சுட்டு அதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி மணி அடித்து காட்டணுமான்னு கூட அதில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக அன்றாடம் மணி அடிக்கலாம். இந்த மணி அடிக்கிறதில் பற்றி சொல்லும்போது சில பேருக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது, பெண்கள் மணி அடிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. மணி அடித்து பூஜை பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை, துர்தேவதைகளை நாம் வெளியே அனுப்புறதுக்கு தான். அதனால் மணி அடித்து நாம் வந்து கற்பூர தீபம் காட்டலாம். சில பேருக்கு வந்து கற்பூர தீபம் வீட்டில் வந்து கொஞ்சம் கறிப்படுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நெய் தீபமாக காட்டலாம், ஒன்றும் தவறு கிடையாது. தீப தூப ஆராதனைகள்ங்கிறது இவ்வளவு தான். இதை காட்டி நீங்கள் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நாங்கள் என்னங்க பண்ணணும்னா இந்த நெய்வேதனம் பண்ண பாலை நாம் எடுத்துக்கலாம். பழங்கள் இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க, அடுத்த நாளைக்கு நாம் எடுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சை இல்லைன்னா இந்த முந்திரி பாதாம்லாம் வச்சோம்ல அதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க, அடுத்த நாளைக்கு நாம் எடுத்துக்கலாம். பூஜை அறையில் ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருள் அப்படிங்கிறது இருக்கணும். அதனால் இது எல்லாத்தையுமே நாம் விட்டுடலாம். பால் மட்டும் வச்சோம்னா அதை உடனே எடுத்து நாம் அதை குடிச்சிக்கலாம். மற்றதை அடுத்த நாள் நாம் எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். விளக்கு பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு போய் காலை உங்கள் வேலைகள் என்னவோ அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஓட விடுங்க, கந்தசஷ்டி கவசம் ஓடலாம், லலிதா சகசரநாமம் ஓடலாம், என்ன நமக்கு கேட்கணும் அப்படின்னு இஷ்டம் இருக்கோ அதை நாம் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்முடைய காலை வேலைகளை வந்து நாம் தொடரலாம். இவ்வளவு தான் நம்முடைய பூஜை. நம்ம வேலைகளை எல்லாம் பார்க்க போயிட்டோமா, இந்த விளக்கு பாட்டு எரிஞ்சிட்டு இருக்குமே இது எவ்வளவு நேரம் எரியிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரமோ இல்லை எல்லாரும் எழுந்து வந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் எழுந்து வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற நேரம் வரைக்கும் அந்த விளக்கு எரியட்டும். அதுக்கப்புறமா அந்த விளக்கை நாம்
இல்லாமலே தான் மலை ஏற்றணும், விளக்கு தானாக குளிரக்கூடாது, அதாவது அன்றாடம் பூஜை அறையில் ஏற்றுற விளக்கு. இப்போ நீங்கள் ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணிட்டு வைக்கிற விளக்கு தானாக குளிரலாம், இப்போ நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்கு தானாக குளிரலாம். இந்த மாதிரி தானாக குளிர்வதற்குன்னு சில நியதிகள் இருக்குது, அது வேற. இப்போ நான் சொல்கிறது வீட்டில் பூஜை அறையில் விளக்கு தானாக குளிரக்கூடாது, அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் அந்த விளக்க மலை ஏற்றிட்டு பூஜையினுடைய அறை இருந்ததுன்னா அந்த கதவை வந்து நம்ம தாளிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முறை. இப்போ நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி, இதை எத்தனை மணிக்குள்ள நாங்கள் செய்யணும், எங்களுக்கு இதெல்லாம் காலையில் செய்ய நேரம் கிடையாது, பிள்ளைங்களை கலப்பணும், வீட்டுக்காரை கலப்பணும், இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் குளிக்கவே போவோம் அப்படின்னா, எப்போ நீங்கள் குளிச்சுட்டு வரீங்களோ அப்போ இந்த பூஜையை பண்ணிவிடுங்க. நீங்கள் எப்போ குளிச்சுட்டு வந்த கையோட ஒரு 10 நிமிஷம் ஆகுமா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தில் செய்வது சிறப்பு. முடியவே இல்லைங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்குள்ளேயாவது செஞ்சிடணும், 9 மணிக்கு அப்புறம் 10 மணி 11 மணின்னு உச்சிக்கால பூஜை வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. அதனால் முடிந்த வரைக்கும் காலையிலேயே இதெல்லாம் தயாராக இருந்தால் 5 நிமிஷம்தான் பூஜை, போனமா ஊதுபத்தி ஏத்தனமா சூடன் சாம்பிராணி காட்டினமா நமக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகத்தை சொன்னமா கடவுளை கும்பிட்டமா இன்னைக்கு பொழுத நல்லாவை கடவுளே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணமா நம்ம வாட்டுக்கு வந்து நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது எளிமையான பூஜை. அன்றாடம் இப்படி பூஜை செய்தாலே போதும், அந்த வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வாங்க. ஒரு குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது இல்லையா. பார்த்த உடனே அந்த பூஜை அறை அப்படி மங்களகரமாக இருக்கா, அப்பா காலையிலே இந்த அம்மா வந்து எல்லாம் செஞ்சு வச்சிடுறாங்கப்பா பரவாயில்ல, இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்புத்தன்மை எல்லாத்திலையும் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுதான் ஒரு பெண்ணினுடைய வெற்றியாக அமைகிறது. அதனால தான் நம்மளை காலையில் இதை செய்யணும்னாங்க. இப்போ அடுத்த கேள்வி, எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லைங்க ஆண் தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி காலையில் பூஜை பண்ணலாமா, இல்லை பெண்கள் இந்த மாதிரி பூஜை அறைக்கு போக முடியாத காலங்களில் ஒரு ஆணாக இருந்து நான் விளக்கேற்றி வழிபடலாமா அப்படின்னா தாராளமாக கும்பிடலாம், ஒரு தப்பும் கிடையாது. விளக்கேற்றுறதுக்கு ஆண் என்ன பெண் என்ன குழந்தைங்க என்ன யார் வேணால் ஏற்றலாம், பூ எல்லாரும் போடலாம், குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க, அன்றாட கடவுளுக்கு பூ வை, சூடங்காட்டு, சாம்பிராணி காட்டு, 4 பாட்டுப்பாடு அப்படின்னு கற்றுக் கொடுங்க. அதனால் குழந்தைங்க செய்யலாம், ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ இவ்வளவும் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு கூட சில பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் குளிக்கணும்னு சொன்னீங்க, எங்களால் குளிக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பிரச்சனை, அதனால் குளிக்க முடியாது. இப்போ வந்து நாங்கள் வெறும் பல் மட்டும் தேய்ச்சிக்கிட்டு முகம் மட்டும் கழுவிட்டு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா, அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், உங்கள் உடல்நிலை என்னங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். இது நியதிகள். இந்த நியதிகளில் எவ்வளவு தூரம் நம்மளால் கடைபிடிக்க முடிகிறதோ அவ்வளவு தூரம் நாம் வந்து இதை கடைப்பிடிச்சிக்கணும். இப்போ காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ பாருங்கள் நடைமுறை சிக்கல் எங்களுக்கு நிறையவே இருக்குது, காலையில் எந்திரிக்க முடியல, எந்திரிக்கிறதே 6 மணி தான் அப்படின்னா, நீங்கள் அந்த 6 மணிக்கு மேலே இந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சிட்டோங்க, ஆனால் வீட்டில் வயசானவங்க படுத்திருப்பாங்க, இல்லைனா வந்து குழந்தைங்க படுத்து தூங்கிட்டு இருக்கோம், அப்படி அவங்க தூங்கும்போது நாங்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால், பூஜை அறை தனியாக இருந்தாலும் இல்லைனா ஒரு ஷெல்ஃப் தனியாவது வச்சுருப்போம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல நாம் விளக்கேற்றலாம், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இதை வந்து நித்திய பூஜை அப்படின்னு நாம் சொல்கிறோம். விசேஷமாக வச்சு கும்பிட்றது, விசேஷமாக படிக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம், அது விசேஷ நாட்களில். இப்போ நான் சொல்கிற இது அத்தனையுமே சாதாரண நாட்களில் சாதாரணமாக எளிமையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறைகள். ஓரளவுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.